சார், இது என் ஃபர்ஸ்ட் படம் சார், மூணு நாள் ஓடி ஆகணும் சார். ப்ரொடியூசர் சார், வாங்க சார். சார் என்னது? வாங்க பிரியங்கா, போக்குறாவா சார். எனக்கு இந்தி ஆர்டிஸ்ட்லாம் வேணாம் சார். மாப்பிள்ள, இந்த ஆள் பேர் தான் தியாகராஜா கோலா குமார். நான் சொன்னேன்ல, பந்தாக்காகவே உயிர் வாழ்கிறேன். அது இவன் தான். இங்கே ஒரு இந்த வாரம் இவனை வச்சா சருக்கு கரெக்ட் பண்ணுறான். உள்ளே வந்தானே தெரியலாமல் ஏதாவது பண்ணா பண்ணுவான். தயவு செய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடா, காரியத்துக்கு எடுத்துடாத. என்ன என்ன பத்தி சொல்லணும்? நினைக்கிறேன் மங்காத்தா ஒரு முந்தாஜ் சகில போட்டோ காணும். வெறும் தலை போட்டோவா இருக்கு. நீ என்ன தலை ஃபேனா? ஆமா சார். சார், இவர் நம்ம நண்பர் சீனு, சினிமாவில் அசிஸ்டண்டா இருக்காரு. அது என்னமோ எடுக்கணும் சொல்லியிருந்தியா? என்னடா அது? ஷார்ட் ஃபிலிம் சார். ஷார்ட் ஃபிலிமா? நீ ஏன்ப்பா பெரிய படம் பண்ணக்கூடாது? அந்த டிபிக் கேமரா வச்சு பண்ணலாமே. டிபிக்கா? பில்லா டூ எடுத்தாங்களே அந்த கேமரா தான்ப்பா. அது எபிக் சார். அது இண்டஸ்ட்ரியில் நிறைய கேமரா சந்திக்கிறோமா, அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அவ்வளோதான். கொஞ்சம் ஓடுறான். இவன் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கான் சார்? நீங்கள் சினிமாவில் என்ன வரீங்க உனக்கு எடுத்து சொல்லுங்கள் சார். அப்போ தான் உங்கள் வெயிட் என்னான்னு உனக்கு தெரியும். உட்பா, சினிமாவில் கேமரா பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராங் யாருக்குமே தெரியறதில்ல. அதனால தான் நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வா. எதுங்க சார்? அது ஒரு ரகசியம். வா, நீயும் வா. ஹலோ, ரகசியம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூப்பிட. சினிமாவுக்கு செவரெல்லாம் காது. வாப்பா. சசி இல்ல, சசி யாரு? அதான்பா டைரக்டர் சசிகுமார். அவரோட அடுத்த படத்துக்கு நான் தான் ஹீரோ. இந்த மேட்ரு வெளி தெரியவே கூடாது, ரொம்ப சீரியஸ் ஆகிடும். அதனால தான் சீக்ரெட்டாக சொல்கிறேன். இந்த மேட்ரு வெளி தெரிஞ்சா நீ தான் சீரியஸ் ஆக. குட் ஹியூமர் சென்ஸ்ப்பா. நீ ஏன் ஓகே ஓகே எஸ்எம்எஸ் மாதிரி ஒரு காமெடி ஸ்கிப் பண்ணக்கூடாது? நான் ஒன்றா காமிச்சிட்டு தரேன்ப்பா. ஏந்து வெளிப்படா. டை டை டை, ஏன்டா கோவப்படுற பண்ணி? ஏய், அவனை வெளியே போக சொல்கிறப்பா. இருடா, வாட் ஹேப்பன்பா? தம்பி ஏன் இப்படி கோவப்படுறப்பல? இந்த சினிமாவில் நான் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஏன் இவங்க தலைக்கு ரேஸ் ஓட்ட நான் தானே கற்றுக்கொடுத்தேன். டேய், வாட் ஸ்லாப் மேன் சார். இது மேலே இங்கே நான் மெச்சே கொண்டுறேன். போடா இங்கே. என்ன அடி? தம்பி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காரு, அதை அடி ஸ்டாப் இல்லை. தம்பி மட்டும் ஓகே சொன்னார்னா 2013 சினிமா நம்ம கையில். டேய் சார், சாரி சார், தப்பாக நினச்சிக்கிறாங்க. எப்படிப்பா தப்பாக நினைக்க முடியாமல் இருக்க முடியும்? நான் எவ்வளோ பேருக்கு அடி வாங்கியிருக்கேன், ஆனால் யாரும் காரித்து பந்தில்லப்பா. சேம் சேம். தலைப்பாக்கட்டு. ஆமாம் சார், சாப்பிட்றீங்களா? ம் ம், ஃபோனுங்கடா. செல்லு கொஞ்சம் ரிப்பேர் காமிச்சிருக்கிறப்பா. உன் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் காட்டலன்னு நான் பார்த்தேன், நீ தப்பு பண்ணிட்டப்பா. ஏன்டா ஒரு வருங்கால ஆக்ஷன் ஹீரோவை போய் பதிச்சுக்கிற? நீ நான் உனக்கு ஒத்துதுறியா? டேய் பக்கோடா வாயா. என்னைக்காவது ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் ஏன் காவிச்சிட்டு கேட்டு நீ கும்பலோட கும்பலா வந்து நிக்கல பாடுறா. கும்பல் ஒண்ணு உங்க சாவு தாண்டா இருக்கும். உக்காரா, மெல்லு உக்காரா. போல ஏடா, அவனுக்காக போய் பிரியாணி யூஸ் பண்ணிக்கிறேன். அவன் ஒரு ஆளாடா, நல்ல ஏற்பாடு குறை மாதிரி இருக்கான். இங்க பாரு கணேசன், மறுபடியும் அவன் வந்துட்டான். இந்த வாட்டி அவன் வாயிலே துப்பிடுவேன். நீ உக்காரா, நான் பாத்துடா. நீ உக்காரா. நீயா வா. இது யாரா? நண்பன்டா. ஏய், எங்கே போகிற நீ? அதான் டென்ஷன் தொட்டிங்களா, தம்படி போகிறேன். நீ வா உக்கார். இந்த வாரத்துக்கே எப்படியா சரக்கு கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா கெடுத்து விட்டு போது வரும் மூதேல். ஏய், என்னாச்சு, எதுக்கு வந்த? இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு. டேய், என்ன கலாய்க்கிறியா? எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது தெரியுமாடா, நீ படுறா. மிஸ்டர் ஏனா, சென்னன் ஸ்கூல், சென்ட் தாமஸ் மவுண்ட். ஏண்டா இதே மாதிரி இப்போ ஒரு ஆட்டக்காரங்கிட்ட சொல்லியிருந்தா அவன் கொண்டு விட்டுருப்பாடா. இங்கே வரு, இந்த மாதிரி சப்ப விஷயத்தெல்லாம் என்கிட்ட வந்து நின்றுக்கிருக்காத. கொலையில் பண்ணிட்டு என்கிட்ட வா, அப்போ ஹெல்ப் பண்ணுறேன். ம், சரிடா. சரிங்கிறா, உண்மையிலே எவனையாச்சும் கழுத்து. அந்த கீரி புள்ள மாட்டே கீழே வட சொல்கிற கட்டில என் படத்தில் அவன் தான் ஹீரோன்னு சொல்லி தெரியறான். இன்னொரு வாட்டி இவனை மாதிரி ஓசி குடின்னு சொல்லி அவனை கூட்டு வந்துன்னு வச்சுக்கோ, உன்னை தான் செருப்பாலே அடிப்பேன். சரி, அவனை விடு. டேய், நீ ஊருக்கு போலையா? இல்லைடா, திரும்பி போகிற மாதிரி இல்லை. ஒய் போனேன்னா எங்கள் அப்பாவை கொன்றுவேன். டேய்,
என்னடா சொல்ற? எங்க அம்மா இருந்தது காரணமே எங்க அப்பா தான். அவன் இறந்தப்புறம் கூட அவன் திருந்துற மாதிரி தெரியல. கண்ட கண்ட பொம்பளைங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து என்னால் தாங்க முடியல தான். ஆனால் இந்திராவனை பார்த்தேன் வச்சுக்கோ, ஏன் கண்டிப்பாக குன்றுவேன். டேய் என்னடா? இல்லை மாப்பிள்ள, காலையில் உன்னை டாக்ஸியில் அனுப்புறதா ஆட்டோவில் அனுப்புறதான்னு யோசிச்சுக்கிறேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படுத்துக்க. நமக்கு தெரிஞ்ச ஆட்டோக்கார் இருக்காரு, அவர் கூட உன்னை அனுப்பிவிட்டேன்னா உன்னை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்டா, இன்னொரு ரெண்டு நாள் அந்த ரூமை காலி பண்ண போனேன், இனிமேல் வர்றதுனா ஃபோன் பண்ணிட்டுவா. என்ன சரிடா? சரியா? மாப்பிள்ள சொல்கிறா மச்சான், ஒரு மேட்டரா? என்னது மேட்டரா? என்னடா சொல்கிற? நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. ஹலோ மாப்பிள்ள, பொண்ணு சூப்பராக இருந்தாலடா. அவள் இப்போ கூட இங்கே தான் இருக்கா? ஆனா இல்லைடா. ஏய் என்னடா எஸ்ஜே சூர்யா மாதிரி பேசிக்கிருக்க? கத்திரிக்காய் கூட அந்த பொண்ணு இங்கே தான் இருக்காடா. பொண்ணு இருந்தானா போய் புரோக்கரை பார்த்து பேசு, எனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிருக்க? முடியாது மச்சி, புரோக்கர்கிட்ட சொன்னால் வீடு காலி பண்ண சொல்லிடுவான். இதுக்கு மேலே புது வீடு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏ இரு, நீ சரக்கு அடிச்சாடா? வெறும் பீரு தண்டை அடித்தேன். அதான் அதாண்டி மாப்பிள்ள, உனக்கு இன்னும் போதை தெரியல. மாப்பிள்ள, அம்மா இறந்துலேருந்து நீ சரியில்லை, தேவையில்லாமல் இருந்துகிட்டே பேசி ஒளரி சுற்றிக்கிருக்காத. ஒழுங்காக போய் சர்ச்சில் ஃபாதரை பாரு, அதுக்கப்புறம் என்னன்னு பேசிக்கலாம். போறியா? ஆ சரிடா. சரி போய் பாருங்க. என்னையா சும்மா நோய் நோயின்னு இருக்க, ஃபோன் பேச விட மாட்டேங்கிறா? லெக் பீஸ். என்னது லெக் பீஸ்? லெக் பீஸா? நல்லா கோழி திருடமா இருந்துக்கிட்டு குஸ்கா வாங்கி வச்சுட்டு லெக் பீஸ் வேணும்னு கேட்டுக்கிருக்க? ஆளும் மண்டை உன்ன பிரியாணி சாப்பிட்டீங்க இல்லையா? நீ 30 ரூபாய்க்கு குஸ்கா வாங்கி வச்சுட்டு 300 ரூபாய்க்கு வெங்காயத்தை தின்ட்டு இருக்க. இன்னொரு தடவை வெங்காயம் கத்திரிக்காய் எதாவது கேட்டேன்னு மண்டையில வாலியை கவுத்துட்டு போயிருவேன். தின்னு பாக்குறேன் பாரு பார்வை. இன்னொரு வாட்டி கடையை பக்கவா, நாயை விட்டு கடிக்க விடுறேன். டே மாப்பிள்ள எப்படி இருக்க? டே வீடெல்லாம் பயங்கரமா இருக்கு. இங்க வரா புசு புசு சோபா. அவன் யாரு? உன் ஃப்ரெண்டா? ஆமாங்க, அவன் என் ஃப்ரெண்டு தான். ஏய் நான் உன் ஃப்ரெண்டு தானடா, என்னடாச்சு உனக்கு? ஐயய்யா மூதேவி, வந்து செருப்பை கூட கலட்டாம பீர் குடிக்க போறான், இவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா? மரியாதையா நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. அங்கிட்டு பாத்துக்கிறியா? டேய் என்னடா நடக்குதுங்க, தனியா பேசிக்கிறீங்க? ஸ்பிரிட்டடா? ஏய் யாருடா நீ, பீர்ல போய் எவனா ஸ்ப்ரைட்டை கலந்து அடிப்பானடா? ஸ்ப்ரைட் இல்லடா, ஆவி. சம்பா ரைட்டு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா உன் பேய்க்கிறிய, என்னமோ பண்ணி தொடடா போடாங்க. அது என்னமோ தெரியல, உன் கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரியல. தான் சைடு சுச்சிருக்கியாடா? அவன் என் டேபிள் மேல பீர் எல்லாம் கொட்டிட்டு போறான், தயவு செஞ்சு கீழே வச்சுட்டு கிளம்ப சொல்லு. மச்சான் எஸ், கீழே வீடா? டேய் என்னடா மார்பி அடிக்கலான்றியா? ஆளையும் அவனே பாரு, நைட்ல குல்ஃபி ஐஸ் விக்கிற மாதிரி இருக்கான். அவன் ஒண்ணும் குல்ஃபி ஐஸ் விக்கிறவன் கிடையாது. என்னது குல்ஃபி ஐஸா? தலப்பாக்கட்டு ஹோட்டல்ல சர்வரா இருக்கான். பின்ன அவன் மூஞ்சுக்கு அக்கவுண்ட் ஹோட்டல் மேனேஜராவா இருப்பான்? அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, முதல்ல இங்க இருந்து வெளியே போக சொல்லு. அவனை வெளியெல்லாம் போக சொல்ல முடியாது. ரைட்டு. டேய் இப்ப நீ எதுக்கு இப்படி மெண்டல் மாதிரி பேசி நடிக்கிறேன்னு தெரியும்டா. இப்ப நான் வீட்டை விட்டு வெளியே போகணும் அதானே? ஒண்ணு இல்லடா, அந்த சிங்கிள் பீரை என்னை வெளியே அனுப்பிச்சுட்டு நீ தனியா சாப்பிடணும் பாக்குறேன். அதுக்கு தான் அப்படி கேணத்தனமா ஒரு நாடகத்தை நடத்துறேன். ரைட்டா, நான் கிளம்புறேன். டேய் ஒண்ணு சொல்லடா. விடுப்பா. டேய் சொல்றது மாப்ள, அம்மா இறந்து 40 நாள் வருது, நண்பன் தனியா இருப்பானே, சரி ஒத்தாசையா இருப்போம்னு வந்தேன். ஆனா நீ அந்த ஒத்த பீரை தனியா அடிக்கணும்ன்றதுக்காக மெண்டல் மாதிரி நடிச்ச நீ வெளியே அனுப்புறா? பரவாயில்லடா, விடுறா நான் பாத்துக்கிறேன்டா. டேய் டேய் விடு மாப்ள. தேங்க்ஸ்டா, உன்னைய மாதிரி 1000 பேர் இருக்காண்டா எனக்கு ஓசியில சரக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு.